இன்றைய சூழ்நிலையில் மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான நிலை தோன்றியுள்ளது என நீர்வள மற்றும் முகாமைத்துவ அமைச்சர் விஜிதமுனி சொய்சா தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த அமைச்சில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ள நிலையில் இதற்கு இங்குள்ள நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் முழுமையாக இணைந்து திட்டங்களை நடைமுறைப்படுத்த உதவி செய்ய வேண்டும் எனவும் கோரியுள்ளார். நீர்வள மற்றும் முகாமைத்துவ அமைச்சர் நீர்வள சபையின் மாகாண அலுவலகம் இன்று வியாழக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் தெரிவித்த அமைச்சர், மகிந்த ஆட்சியின் கீழ் நான் பல நல்ல திட்டங்களை அமுல்படுத்திய போது அத்திட்டங்களை அமுல்படுத்த விடாது என்னை தடுத்ததுடன் அமைச்சு பதவியில் இருந்தும் அகற்றினர். ஆனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான நல்லாட்சியில் வடக்கிற்கு செல்லுங்கள், அங்குள்ள மக்களின் தேவைகளை அறிந்து நடவடிக்கை எடுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி மக்களின் தேவை அறிந்து பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இத்தகைய நல்லாட்சி அரசாங்கத்தில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளையும் விரைவாக செய்து முடிக்க அனைவரினது ஒத்துழைப்பும் மிகவும் அவசியமாகும். விவசாய புரட்சி அபிவிருத்தி போன்றவற்றினை செய்வதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். யாழ் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் புனரமைப்பு செய்யப்பட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட வேண்டும். எனது நோக்கம் இங்குள்ள மக்களின் தேவைகளை அறிந்து அவற்றினை நிவர்த்தி செய்வது. இதனை விடுத்து எனது அரசியல் வாக்கு கேட்பதற்காகவோ இங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காகவோ நான் இவற்றினை செய்யவில்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. மக்களின் நலனே முக்கியம். அதுவே ஜனாதிபதியின் விருப்பமும். அப்போ எங்கத்தி மாநில பலாபுரத்து வந்து சீரியக்க மாமா மதாக்கள்.